அன்பார்ந்த பிஎம்சி தமிழ் நேயர்களுக்கும் நம்ம எல்லா பெருமை மாஸ்டர்ஸ்க்கும் புதிய ஆற்றல் என்ற தலைப்பில் டொபையாஸ் கொடுக்குற தியானத்துக்கு எல்லாருக்கும் வரவேற்பு. நம்ம இன்னைக்கு செக்ஷன் ஆரம்பிச்சிடலாம். டொபையாஸ் கொடுக்குற தியானத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம போன செக்ஷன்ல நம்ம தெரிஞ்சிருக்கோம், பழைய ஆற்றல்லேருந்து புதிய ஆற்றல்கள் போகிறதுக்கு நம்மளுக்கு டொபையாஸ் சில கருவிகள், அதாவது ஹேண்ட் டூல்ஸ் கொடுக்குற கைத்தொழில் சாதனங்கள். ஓகே, இந்த கைத்தொழில் சாதனங்கள்ல நம்ம நினைக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியற சாதனம் கிடையாது. இது வந்து ஆற்றலோட வேலை செய்கிற சாதனங்கள். ஓகே, சில சாதனங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். நேற்று அது வந்து முதல் சாதனங்க உண்டுகோல், தளபதி உண்டுகோள், அது எதை குறிக்கணும்னாக்கா நம்மளுக்கு நமக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்ட்டு. சைன்யாதிபதி, அதாவது தளபதிக்கு எல்லா சக்தி இருக்கு இல்லையா, ஸோ அது உண்டுகோளோட கொடுக்க முடியும். ஸோ நம்ம பூர்ணாத்மாவுக்கு எவ்வளோ சக்தி, எவ்வளோ சக்தி நம்மளுக்கு இருக்கு, அந்த சக்தியை நம்ம என்ன வேலை பண்ண முடியும் அந்த விஷயத்த நம்மளுக்கு அது குறிக்கும். அப்போ இரண்டாவது கருவி என்னன்னாக்கா தலகாணி. தலகாணி அதை குறிக்கும் கனவுகள், அப்புறம் ஆஸ்ட்ரல் ட்ராவல். நம்ம நிறைய ஞானத்தை அடைய முடியும் ஆஸ்ட்ரல் ட்ராவலில். நம்ம நிறைய நல்ல கனவுகளை காணுவோம், அதாவது புதிய ஆற்றலோட பண்ற சுஷ்டியில என்ன பண்ணணும் அதை பற்றி கனவுகள். ஓகே, மூன்றாவது கருவி என்னன்னாக்கா பேட்டரி. பேட்டரி, இந்த பேட்டரி வந்து ரொம்ப நாணயமான பேட்டரி. எப்பயுமே நம்ம கொஞ்சம் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு உடனே சார்ஜ் பண்ணிடும். ஸோ நம்ம எப்பயுமே சக்தி உள்ளவளாக இருப்போம், எப்பயுமே ஆற்றல் உள்ளவளாக இருப்போம், ஆற்றல் நம்மளுடைய ஆற்றல் கம்மி ஆகாது. ஓகே, அது அது நான்காவது கருவி என்னக்கா ஃபிளாஷ் லைட், டார்ச் லைட் ஆட்டும். நம்ம கிட்ட நிலைமை நம்மளுக்கு வந்தாலக்க அந்த நிலைமையில வெளிச்சம் காட்டும், அதுதான் ஃபிளாஷ் லைட்டை குறிக்கிறது. ஓகே, ஐந்தாவது இருபக்க ரேடியோ, அதாவது நம்ம சமாச்சாரத்தை நம்ம பெற முடியும். அதே மாதிரி நிறைய மாஸ்டர் மாஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களும் நம்ம சமாச்சாரம் பெறோம். சேனல் மூலயமா நம்ம பெற வேண்டிய சேனல் மூலயமா, வாக்கிங் மூலயமா, அந்த மாதிரி நம்ம சமாச்சாரத்தை பெற முடியும். அதே மாதிரி நம்ம சமாச்சாரத்தை நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியும். நம்ம நார்மல் ரேடியோ வந்து ஒரு பக்கம் தான் வேலை செய்யும், நம்ம கேட்க முடியும். ஆனால் இருபக்க ரேடியோனாக்க நம்ம வாங்க முடியும், கொடுக்க முடியும். அதாவது நம்ம செல்ஃபோன் ஆட்டம், மொபைல் ஃபோன் ஆட்டம், மொபைல் ஃபோனை நம்ம சமாச்சாரத்தை எடுத்துக்க முடியும், நம்ம சமாச்சாரத்தை மொத்தம் கொடுக்க முடியும், அந்த மாதிரி. ஓகே, ஆறாவது என்னன்னாக்க க்ளவுஸ், கையுறைகள். அது அதை குறிக்கும், நம்மளுக்கு எவ்வளோ ஹீலிங் பவர் இருக்கு, எந்த விதமான எவ்வளவோ சக்தி இருக்கு நம்மளுக்கு. ஸோ அந்த சக்தியினால நம்மளை நம்ம பாதுகாக்க முடியும் மற்ற வெளியிலேருந்து வர்ற எல்லா டிசீஸ்லேருந்தும், எல்லா வியாதிகள்லேருந்தும், எல்லா இக்கட்டான நிலைமையிலேருந்து நம்ம பாதுகாக்க முடியும். அதே மாதிரி நம்மளுடைய நம்மளுக்கு இருக்கிற ஹீலிங் பவரோட, நம்மளுக்கு இருக்கிற சக்தியோட, ஆற்றலோட நம்ம மற்றவங்களுக்கு சாயம் பண்ண முடியும். அவங்களுக்கு இருக்கிற இக்கட்டான நிலைமையை நம்ம இக்கட்டான நிலைமை எப்படியாவது அதுலேருந்து வெளியில் வரதுன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி அவங்களுக்கு எதாவது வியாதி இருந்தால் அதையும் நம்ம ஹீல் பண்ண முடியும். ஸோ அந்த சக்தி இருக்க நம்ம சொல்கிறாங்க, அதுதான் அது நம்மளோட கையுறைகளுக்கு சொல்கிறது. ஓகே, இதே நம்ம நேற்று போகிற செக்ஷனில் நம்ம தெரிஞ்சுக்கோம். இப்போ ஏழாவது கருவி என்னன்னாக்க அயஸ்காந்தம், காந்தம், மேக்னெட். இது வந்து ரொம்ப மேக்னெட் எதுக்கு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணிப்போம், காந்தத்தை எதுக்கு யூஸ் பண்ணிப்போம், ஏதாவது ஒரு ஊசிக்கிறது கேள்வி வந்துடுச்சு, அது நம்ம கணித்தரல. மேக்னெட் வச்சு நீங்கள் தடவினட்டு அப்புறம் ஊசி பிடிச்சிக்கும். அதான் எந்த பொருளாக நம்மளுக்கு தேவை இருக்கிற பொருள் காணாத போயிடுச்சுனாக்க அந்த காணாத போற பொருள் அது தேடி கண்டுபிடிச்சிடும் நம்மளுக்கு. ஸோ இது தொகையாஸ் சொல்ற மீனிங் என்ன, என்ன அர்த்தத்தில் சொல்றாரு, அதாவது ஆற்றல் மூலியமா என்ன அர்த்தம் சொல்றாருனாக்க நம்மளுக்கு எந்த விதமான காரியங்கள் எப்படி பண்ணணும், அந்த காரியங்களை பண்றதுக்கு வேண்டிய செயல்முறை என்ன, அது நம்ம தெரியல வச்சுக்கோங்களேன். இந்த மேக்னெட், இந்த காந்தத்தினால அந்த காரியம் எப்படி பண்ணணும்ன்ற விஷயத்த இழுத்து நம்மளை கொடுக்கும். ஆனால் ஈர்ப்பு சக்தி, ஈர்ப்பு சக்தி இருக்கிறது அயஸ்காந்தம், காந்தம் இல்லையா. ஸோ அதை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். எந்த காரியம் நம்ம பண்ணணும், அந்த காரியம் பண்ண வேண்டிய செயல்முறை என்னன்ட்டு நம்மளுக்கு தெரியலனாக்க அந்த செயல்முறையை இழுத்து இழுக்கும் சக்தி இருக்கிறது, இழுத்து நம்மளுக்கு அந்த செயல்முறையை நம்ம நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். இதை காந்தம் பண்ற புதிய மார்க்கங்கள், ஏதோ எந்த செயல் பண்ண நினைச்சாலும் புதுசு புதுசாக நம்ம அந்த செயலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி புதிய மார்க்கங்கள் நம்மளுக்கு தோணும். இந்த காந்தம் இருக்கிற கருவியிலேருந்து புதிய மார்க்கள் தோண்டி புதிய ஆராய்ச்சிகள் நம்ம பண்ணுவோம். ஸோ அது இந்த காந்தத்தை குறிக்கிறது. அதே மாதிரி இந்த காந்தத்தை ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனால
எந்த விதமான சூழ்நிலை வேணாலும் அதை நம்ம எடுக்கலாம் நம்முடைய வாழ்க்கைக்கு. இப்போ உங்க உதாரணம் சொன்ன கூட நம்மளுக்கு வியாதி இருக்கு, ஆரோக்கியம் தேவை, ஆரோக்கியம் தேவைன்னா ஆரோக்கியத்தை நம்ம இழுக்கலாம். ஆரோக்கியம்ன்ற ஆற்றலை நம்ம இழுத்து உபயோகப்படுத்திக்கலாம், இவ்வளவு ஆரோக்கியம் வரும், அப்ப வியாதி கம்மியாகும். அதே மாதிரி நம்மளுக்கு பணம் வேணும், பணத்தையும் நம்ம இழுத்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளவு பணம் தேவை இருக்கோ அவ்வளவு பணத்தை நம்ம இந்த மேக்னெட்டிக் பவர்னால, அதாவது இந்த காந்த பவர்னால நம்ம இழுத்துக்கலாம். அந்த சக்தி நம்ம உள்ளே இருக்கு மாஸ்டர்ஸ், அது தவிர வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி நம்மளுடைய தொடர்புகள் சரியா இல்லை, ஒருத்தர் ஒருத்தர் ஃபைட் பண்ணிக்கிறாங்க, நல்ல தொடர்பு இருக்கணும். ஸோ நல்ல தொடர்புகள் என்ற விஷயத்தை நம்ம இழுத்துக்கலாம். இருக்கும் இது இந்த காரணம் செய்யற வேலை. ஓகே, அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அதான் அட்ராக்ஷன் பவர் சொல்லுவாங்க இல்லையா, இழுக்கும் ஆற்றல் அது நம்மளுக்கு வரும். இதுதான் நம்ம அஷ்ட சித்திகளை பத்தி நம்ம ஒரு செக்ஷன் தெரிஞ்சுக்கணும். இந்த பிராகாமிய சித்தி, பிராகாமியானாக்க காமியவனாக்க காரியம், பிராகாமியவனாக்க எந்த காரியத்தை நம்ம நல்லா பண்ண நினைச்சுக்கிறோமோ அந்த காரியம் பண்றதுக்கு வேண்டிய திறமை ஆற்றல் எல்லாமே நம்மளுக்கு, செயல்முறை எல்லாமே நம்மளுக்கு தெரிவிக்கப்படும். அதுதான் இந்த காந்தத்துடைய சக்தி, காந்த என்ற கல்வியுடைய சக்தி நம்மளுக்கு இருக்கு. ஓகே ரைட். அப்புறம் எட்டாவது கருவி என்னன்னா பைனாக்குலர். பைனாக்குலர் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், தூரமா இருக்கிற பொருளை கிட்டக்க இருக்க பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. தூரமா இருக்கிற பொருள் கிட்டக்க பார்த்தோம்னா அதை பத்தி கிளாரிட்டி விளக்கமா தெரியும் என்ன சமாஜம் எதுன்ட்டு. அதாவது தொலைநோக்கி, பைனாக்குலர்னாக்க தொலைநோக்கி. ஸோ இந்த பைனாக்குலர்ல நம்மளுக்கு கொடுத்த தொலைநோக்கில இந்த எனர்ஜி பரமா அந்த ஆற்றல் பரமா இருக்கிற இந்த தொலைநோக்கில ஒரு ஸ்கேனிங் மிஷின் கூட இருக்கு, அதுக்குள்ள அதோட வச்சு கொடுக்குறாங்க. ஸோ ஸ்கேனிங் மிஷின் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஏதாவது வியாதி ஏதாச்சுன்னா நம்ம ஸ்கேனிங் பண்ணுறது போவோம் இல்லையா, 3D ஸ்கேனிங்கு, 2D ஸ்கேனிங்கு, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங்கு இதெல்லாம் பண்ணுவோம். பண்ண என்ன ஆகும், உள்ள என்ன இருக்குன்னு விஷயம் தெரிஞ்சிடும் இல்லையா. அதை அறுத்து பார்க்காத நம்ம கண்ணில் பார்க்க முடியாது, ஆனால் உள்ள என்ன விஷயத்த நம்ம அந்த மிஷின் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி மிஷின் பைனாக்குலர், ஸ்கேனிங் பண்ணுற பைனாக்குலர் நம்மகிட்ட இருக்கு. இது எதை குறிக்கும், இது எந்த ஆற்றல் சக்தியை குறிக்கும் அப்படின்னாக்க நம்ம வந்து என்ன என்ன நடக்க போறது, என்ன நடந்துருச்சு அந்த விஷயத்த நம்ம பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதான் தொலைநோக்கி வச்சு எந்த விஷயத்தையாவது எதை நடந்து போச்சோ பாஸ்டன்ஸ் கடந்த விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி கணக்கு வரப்போற விஷயங்கள் ஃபியூச்சர் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபியூச்சர்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோட கண்ணோட்டம் தூரமா இருக்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. மற்றவங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம், மற்றவங்களை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு எனர்ஜி தான், அதாவது அவங்களுடைய ஆற்றல் தெரியும். நம்ம நினைக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு கண்ணில் தெரியற விடுவோம் அந்த மாதிரி கிடையாது. நம்ம எல்லாரையும் ஆற்றல் தான் பார்ப்போம். யூ வில் சீ லைக் எ எனர்ஜி பீயிங் ஒன்லி. ஸோ அவங்க ஆற்றல் நம்ம தெரிஞ்சுக்க படிச்சிடலாம். ஆற்றலை கண்டுபிடிச்சாங்க நம்ம ஆட்டோமேட்டிக்க அவங்க எந்த மாதிரி எந்த நிலைமை இருக்கா தெரிஞ்சிடும். இப்போ நம்மளுக்கு எல்லாம் தெரியும், நம்ம ரிஷிவர் முடிவர் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களாம் ஒரு ஆடை பார்த்த உடனே சொல்லிடுவாங்க அவங்க, நீ இந்த மாதிரி இருப்ப, உனக்கு இந்த மாதிரி புத்தி இருக்கு, உனக்கு குணங்கள் இந்த மாதிரி அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. எப்படி சொல்லிடுவாங்க, நம்மளோட எனர்ஜி அவங்க படிப்பாங்க. அந்த எனர்ஜி படிக்கிறது ஆறாம் சொல்றது, பிராணமய உடல் சொல்லுவோம் இல்லையா, அது ஆறா படிச்சு சொல்லிடுவாங்க. ஆறா படிக்கக்கூடிய சக்தி நம்மளுக்கு இருக்குங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க மனசுல அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவங்க எந்த விதமான ஆளுங்க கண்டுபிடிச்சிடலாம். நம்ம எல்லாரும் உட்கார்ந்துருப்போம், உட்கார்ந்தாக்க பேசிட்டு இருப்பாங்க. அவங்க உள் மீனிங் எந்த மீனிங்ல அவங்க உள் பக்கமா நினைச்சு பேசுறாங்க நம்ம தெரிஞ்சிடும். வெளிப்புறமா என்ன பேசுறாங்களோ அது ஓகே, ஆனா உள் பக்கமா எதை நினைச்சு அவங்க பேசுறாங்க உள்ள என்ன தெரிஞ்சிடும். இந்த சக்தியில் நம்மளுக்கு இருக்குங்க, இந்த ஆற்றல் இந்த கருவிகள் நம்மளுக்கு இருக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், மானசரோவர் நாங்க போயிருக்கோம். மானசரோவர் போகும்போது அதான் ரொம்ப ஹைட்ல இருக்கு இல்லையா, ரொம்ப உயர்ந்த நிலைமை இருக்கு. அது வந்து நம்ம அங்க போறதுக்கு நம்மளுக்கு ஆக்சிஜன் கம்மியாயிடுங்க, நம்ம வந்து காத்து நம்மளுக்கு தேவை இருக்கிற காத்து அது இப்ப இந்த பூமி மேல இருந்தாக்க
மனம் மலம் மேல இருக்காது இந்த பூமியில் நிலம்பல இருக்கும்போது நம்ம 21% ஆக்சிஜன் இருக்கும் இந்த காற்றுல. அப்போ நம்ம நார்மலாக நம்ம சுவாச எடுப்போம் விடுவோம் நார்மலாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் மலை ஏறி போகும்போது ஹைட்டு போகும்போது போகும்போது உயரம் போகும்போது போகும்போது அந்த 21% ஆக்சிஜன் கம்மியாயிடும். கம்மியாச்சுனாக்க சுவாசம் உள்ளே எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். சுவாசத்தை நம்ம எடுப்போம், சுவாசத்தை வெளியே விடுவோம், அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் ஆக்சிஜனுடைய சதவீதம் கம்மியானதுனால நம்மளுடைய சக்தி கம்மியாயிடும். அதனால நீங்கள் மலை ஏறி போகும்போது ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுங்க. ஏன் ஃபீல் பண்ணுவோன்னாக்க ஆக்சிஜன் கண்டென்ட், அதாவது ஆக்சிஜனுடைய சதவீதம் பர்சன்டேஜ் 21% இருக்கிறது கம்மியாகிட்டே இருக்கும். அது மானசர கிட்டத்தட்ட 15,000 இல்ல 15,000 அடி உயரத்துல இருக்கு. ஸோ அந்த ஹைட்ல நீங்க போனீங்கன்னாக்க அப்போ ஆக்சிஜன் கண்டென்ட் எவ்வளோ இருக்கும், 21% இருக்காது, ரொம்ப கம்மியா இருக்கும், 10% 12% அந்த மாதிரி தான் இருக்கும், பாதி ஆயிடும் சிலப்பேர். ஸோ அப்போ நம்ம சுவாசம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும், நம்மளுக்கு ஹெட்ஏக் தலைவலி வர ஆரம்பிச்சிடும், நம்ம சாப்பிட முடியாது, சாப்பிட்டா ஜீர்ணம் ஆகாது. சாப்பிட்டா ஜீர்ணம் ஆகிறதுக்கு என்ன வேணும், நம்ம காற்றுல இருக்கிற நம்ம உள்ள இருக்கிற மூச்சில் இருக்கிற காற்றுல இருக்கிற ஆக்சிஜன் எரிவாயு அது இருந்தால்தான் உள்ள இருக்கிற ஜீர்ணம் ஆகும். இப்போ எப்போ 21% கம்மியாச்சோ ஆட்டோமேட்டிக்காக அந்த எரிவாயு கம்மியாச்சு, அப்போ நம்ம சாப்பிட்ட கூட ஜீர்ணம் ஆகுது, சாப்பாடு பிடிக்காது, சாப்பிட முடியாது, இந்த மாதிரி போய்ப்போம். அதுக்கு தலைவலி வந்துடும், தலைவலி ஆகிறதுனாக்க ரத்தத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆக்சிஜன் இருக்கணுமோ அது கம்மியாயிடும், அப்போ ஆட்டோமேட்டிக்காக தலைவலி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் வரும் நம்மளுக்கு மலை ஏறி போகும்போது ரொம்ப ஹைட்டாக இருக்கும்போது. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, மலை ஏறி போகும்போது ஒரே நாள் போக மாட்டாங்க, ஒரு 4 நாள் அதை விட்டு பெட்டா விட்டு பெட்டா ஏறி போவாங்க, 1 நாள் போவாங்க, ஒரு 5-6 நாள் போவாங்க, அங்கே இருவாங்க, இருட்டாக நீங்கள் நாய்க்கு. அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அது அந்த அட்மாஸ்பியர் அந்த சூழ்நிலை நம்மளுக்கு நிதானமாக நம்ம பழகிப்போம். அப்புறம் மறுநாள் இன்னும் கொஞ்சம் ஆகிட்டு போவாங்க, 7,000 அடி அங்கே நின்றுடுவாங்க. அப்புறம் இன்னொரு மறுநாள் 9,000 அடி நின்றுடுவாங்க, இன்னொரு நாள் 12,000 அடி, அந்த மாதிரி 4 நாள் 3 நாள் கழிச்சு போவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக் நிதானமாக இல்லாமல் நம்ம உடல் வந்து அதை ஏற்றிக்கும், அந்த நிலைமை ஏற்றுக்கும். ஒரே நிலைக்கு போயிட்டீங்கன்னாக்கா முடியாது, ஏன்னா 21% ஆக்சிஜன் இருக்கிற இடத்துல திடீர்னு 10% 12% இருக்கும்போது இங்கே போனீங்கன்னாக்கா நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது, நிறைய பேர் தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி மேலே ஏறி போயாச்சு, மேலே ஏறி போன பிறகு எனக்கு தலைவலி பயங்கரமாக இருக்கு, சாப்பாடு பிடிக்கல, வேலை என்ன பண்ணிட்டு நார்மலாக பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் புரியல. அப்போ அங்கே போன பிறகு அந்த பரிகிரமம் பண்ணோம், அதாவது பரிகிரமனாக்க பிரதட்சணம் பண்ணுறது எதை கேலஸ் பண்ணுறது. ஸோ அங்கே போன பிறகு ரொம்ப டல்லாக இருந்தேன் நான், சாப்பாடு பிடிக்கல, 3 நாள் சாப்பிடல, வெறுமனே தண்ணி குடிச்சேன், தண்ணி குடிச்சா கூட வாந்தி வந்துடும், அந்த மாதிரி ஒன்றுமே ஜீரணம் ஆகாது. அப்போ மாஸ்டர் சொன்னார், பரிகிரமம் எல்லாம் போகிறாங்க, நானும் போகிறேன்னு சொன்னார். உடனே மாஸ்டர் சொல்லிட்டார், ஒரு மாஸ்டர் கஞ்சி ரகுரம் ஒரு பேர், அவர் பார்த்து சொன்னார், ராஜு நீ போவேண்ணா, ஏன்னா உன்னால் நீ வந்து மாட்டிப்பாங்க போனக்க, உனக்கு சக்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்னு சொன்னார். நான் எனக்கு அப்படி போகிற மாதிரி நிலமையில இல்லை நான், சரி அவர் சொன்னான்ட்டு நான் ஓகே விட்டேன். அப்புறம் அவர் கேட்டேன், நான் எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி இருக்குன்ட்டு. அப்போ அவர் சொல்லிட்டார், நான் உங்களுடைய ஆறாவை பார்த்தேன், உங்களுடைய ஆரம் வந்து அப்போ தான் மேட்டி, நான் வந்து 2001 வருஷத்தில் வந்து 2002 வருஷத்தில் நான் மான்சவர் போனேன், வந்த ஒரு 8 மாதம் 9 மாதத்தில் போயிட்டேன், வந்த புதுசு அப்போ கூட. இப்போ நான் கேட்டேன் சொல்றது, உங்களுடைய ஆரை நான் பார்த்தேன், உன்னோட ஆரம் வந்து பிளாக் கலரில் இருக்கு, பிளாக் கலர் எதை குறிக்கும், பிளாக் கலர் வந்து சக்தி இல்லை, அதாவது ஆற்றல் கிடையாது, அதை குறிக்கும், அதனால நீ போவேணா, ஏன் ஒருவேளை படிக்கிற பண்ணது போல அங்கே மழை ஏறுன்னு திருப்பேன், மலை சுற்றி போனாக்கா மலை கொஞ்சம் ஏறி ஏறிதான் போகணும், நீ போனால் ஒன்று நீ மாட்டிப்ப அவசப்படுவேன், அங்கே போன பிறகு அவசப்பட்டவங்க எடுத்து வரது யாரும் கிடையாது, நான் இப்போ வேணாம் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா மாஸ்டர், பைனாக்குலர் தொலைநோக்கி ஆறாவது பிடிச்சிடலாம், ஆறா படிக்கலாம், படித்து எடுத்து எந்த நிலம இருக்காங்க, எப்படி எப்படி ஏற்பட்டவங்க சொல்லிடலாம், அந்த சக்தி நம்ம கூட இருக்கு, அந்த கடல் நம்ம கூட இருக்கு. மற்றவளை எனர்ஜியை நம்ம பார்க்க முடியும், எந்த அளவுக்கு எனர்ஜி பேலன்ஸ் இருக்காரு, பேலன்ஸ் தவறு இருக்காரா, நெகட்டிவ் எனர்ஜியில் இருக்காரா, எனர்ஜி நம்ம பார்த்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம், இதெல்லாம் வற்புறுத்தி பண்றது கிடையாது, சுயநலத்துக்கு யூஸ் பண்ணிக்கூடாது,
மற்றவங்களும் ஏதாவது நன்மை பண்றதுனாக்க கொஞ்சம் கொஞ்சம் பண்ணலாம். எப்பயுமே அது இருக்க நான் செக்கி இருக்குன்ட்டு கண்ணா பண்ணக்கூடாது. முதல்ல நம்மள அந்த செக்கி யூஸ் பண்ணிட்டு நம்ம திருநிறத்துக்கு நம்ம முன்னேறத்துக்கு பார்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் மேடம், மிஷன் மாஸ்டர்ஸ். ஓகே, அது எட்டாவது கருவி என்னன்னாக்க கைக்கொம்பு. கைக்கொம்பு யார் யூஸ் பண்ணுவாங்க? வயசானவங்க. வயசானவங்களுக்கு ரெண்டு காலம் நடக்க முடியாது, அப்போ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். சப்போர்ட் ஒரு கைக்கொம்பு. கொம்பு நடந்தா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக திடீர்னு தவறு கிரி இருந்தாக்க உடனே அதை நம்ம சமாளிச்சுக்கலாம். அதை யூஸ் பண்ண கைக்கொம்பு. கைக்கொம்புன்ற கருவி கூட நம்மகிட்ட இருக்கு. இது என்ன குறிக்கிறது? இதை நம்ம நம்முடைய வாழ்க்கையில பேலன்ஸ் பண்றது. அதாவது நம்ம நிறைய காரியங்கள் பண்றோம். நிறைய காரியங்கள்ல எல்லா காரியங்களும் ரெண்டா பிரிக்கலாம். நம்ம என்ன பிரிக்கலாம்? ஒன்னு ஆன்மீக நோக்கி பண்ற காரியங்கள், ஆன்மீக அனுபவத்துக்காக பண்ற காரியங்கள். இன்னொன்று பௌதிக நன்மைக்காக நம்ம அனுபவத்துக்காக பண்ற காரியங்கள். ஓகே, ஸோ நீங்க ஆன்மீகத்துல ரொம்ப அதிகமா போனாலும் டேஞ்சர். பௌதிகத்தை மொத்தம் விட்டுட்டு ஆன்மீகத்துல ஃபுல்லா போட்டீங்கன்னாக்கா அதுவும் பேலன்ஸ் இல்லை, நீங்க தேவைடுவீங்க. சம்சாரத்தை விட்டு போக சொல்லுங்க யாரும். எந்த எந்த நம்ம சொல்ற இந்த ஞானம் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னாக்க யாரையுமே குடும்பத்தோடு போங்க, விட்டு போடுங்க, சன்னியாசி ஆடுங்க, போய் காட்டுல போய் தியானம் பண்ணுங்க சொல்லவே இல்லை. குடும்பத்தோட இருங்க, எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கோங்க, ஆனா நிஷ்காம கர்மமா பண்ணுங்க. எல்லா பொறுப்புகளும் ஏற்றுக்கோங்க, எல்லா காரியங்களும் பண்ணுங்க. அதே சமயத்துல கூட கூட நம்ம ஆன்மீகத்துல கூட நீங்க தியானத்தை அடையுங்க. ரெண்டுமே ஈக்குவலா இருந்ததுதான் பேலன்ஸ். ஸோ இந்த இந்த கொம்பை எதை குறிக்கும், கை கொம்பை எதை குறிக்கும்? ஆன்மீகத்திலையும் அப்புறம் பௌதிகத்திலையும், உலக காரியங்கள்லையும் ஆன்மீக காரியங்களையும் ரெண்டுத்திலையும் நம்ம ஈக்குவலா போறதுக்கு பேலன்ஸ் கொடுக்கும். உள்ள பௌதிகமா நீங்க போனாலும் இன்பேலன்ஸ் ஆயிடுவீங்க, எதுவுமே என்ஜாய் பண்ண முடியாது. உள்ள ஆன்மீகம் போய் சன்னியாசம் ஆயிட்டாலும் நீங்க என்ஜாய் பண்ண முடியாது இல்லையா. இப்போ வாழ்க்கைன்றது நம்ம ஆனந்தமா அனுபவிக்கிறதுக்கு தான் இல்லையா. அதனால இந்த பௌதிகமான காரியங்கள்லையும் வர அனுபவங்களாலையும் அப்புறம் ஆன்மீக காரியங்கள் வர அனுபவங்கள் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம ஒருவேளை ஆன்மீகமா ரொம்ப அதிகப்பட்டு வச்சுங்கன்னா பேலன்ஸ் ஆகிடும். பேலன்ஸ் ஆகிடுச்சு உடனே இந்த கை 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 கொம்பு இருக்கு இல்லையா, அதோட பேலன்ஸ் நம்ம நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக் அடைஞ்சு, ஓ நம்ம இந்த வழியில் ரொம்ப அதிகமாக போயிட்டோமா, அப்போ இது கம்ப்ளீட்டாக விட்டோமா, அப்போ இதுக்கும் நம்ம கவனிக்கணும். அப்போ பௌதிகமாக ரொம்ப அதிகமாக போனீங்கன்னா அங்கே பேலன்ஸ் ஆகிடும். அப்போ ஓ ரைட், ரொம்ப ரொம்ப டூ மச்சா நம்ம ஃபிசிக்கல் வழி போயிடுறோமா, பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஆன்மீகத்தை நம்ம ஆன்மீகத்தில் நம்ம ஏனத்தை அடையணும், அந்த வழியும் நம்ம பார்க்கறதுட்டு பேலன்ஸ் பண்ணிக்கணும். அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறது. எனர்ஜி தைரியம், ஏதாவது ஏதாவது ரொம்ப கஷ்டமான நிலைமை வந்தால் கூட நம்மளுக்கு தைரியமா ஒரு கொம்பு கை கொம்பு தேவை. ரொம்ப கஷ்டமா இருந்திருக்க, ரொம்ப கஷ்டமான நிலைமை வந்திருக்க வாழ்க்கையில நம்ம நம்ம வந்து பேலன்ஸ் தவறிடுவோம். பேலன்ஸ் தவறிடும்னு அர்த்தம் நம்ம என்ன பண்ணோம் தெரியாது. அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில உங்களுக்கு ஒரு கொம்பு தேவை, சப்போர்ட் தேவை, அதான் கை கொம்பு. அதை கொடுக்குறாரு, பக்கம் நீங்க பேலன்ஸ் பண்ணிப்பீங்க. முதல்ல அந்த அந்த கை கொம்பு நமக்கு இருக்கு அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? அப்ப அது இருக்கிறதுனால ஓ நம்ம பேலன்ஸ் தவறினா கூட நம்ம கேள்வி எழுதிட மாட்டோம் அன்ற நம்பிக்கை நம்மளுக்கு வரும் பார்த்தீங்களா. தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கறது நம்ம வாழ்க்கையில எல்லா அனுபவம் பெறறதுக்கு தைரியத்தையும் நம்பிக்கையை கொடுத்து எல்லா அனுபவங்களும் பேலன்ஸா பெறதுக்கு கொடுக்கறது தான் இந்த கை கொம்பு. கூட்டுக்க கூடைக்கையில இருக்கிற கை கொம்பு கிடையாதுங்க. கூடைக்கையில இருக்கிற கை கொம்பு என்ன, அவங்களாம் எதுவும் பார்க்க முடியாது. அது கை கொம்பு வச்சு தட்டி தட்டி போவாங்க. தட்டி தட்டி போகும்போது என்னாச்சு, அந்த கை கொம்புல இருக்கிற அந்த அந்த சப்தத்திலேருந்து அந்த ஸ்பர்த்த கேடத்தை அவங்க கை மூலியமா எடுத்து மனது மூளைக்கு போய் மூளையில இருந்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஓகே இங்க இடைஞ்சலா இருக்கு, இது உயரமா இருக்கு, இது பள்ளமா இருக்கு, இந்த பக்கம் போக வேணாம், இந்த பக்கம் போ, இது சரியா இருக்கு, இந்த மாதிரி கேட்க அவங்களுக்கு வரும் கூட கையில இருக்கிற கை கொம்புனால. ஸோ அதை சொல்ல அவர் வயசானவங்க கை கொம்புல அதை பேலன்ஸ் குறிக்கும் அதை சொல்றாரு. ஆனா இங்க சொல்றது எனர்ஜி படமா, அதாவது ஆற்றல் படமா, நம்மள நம்ம வாழ்க்கையில அனுபவங்களை பேலன்ஸ் பண்றது பிசிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஜீவனத்துல பேலன்ஸ் பண்றது. ஓகே, பத்தாவது படிகம். கிருஷ்ணன் சொல்லுவாங்க கிருஷ்ணன் இல்லையா, அந்த படிகம்ன்றது எதை 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 குறிக்கும் அப்படின்னாக்கா எனர்ஜி படமா. எதை குறிக்கணும்னாக்கா நம்மள இருக்கிற விழிப்புணர்வு, அப்புறம் நம்மள இருக்கிற தூண்டுதல் சக்தி, இயற்கையா தூண்டுதல். அப்புறம் எந்த காரியம் நம்ம பண்றதா இருந்தா கூட
ஒரு தூண்டுதல் சக்தி இருக்கு. ஏன் தூண்டி விட தூண்டி விட சொல்லுவேன், நம்ம தூண்டி விட்டு என்ன பண்ணுவான், ரொம்ப அதிகமா கண்ணாமணி வேலை செய்ய ஆரம்பிச்சேன். ஓகே, தூண்டி விட்டீங்க, நல்லபடியாக வேலை செய்யறது இருக்காங்க, கெட்டபடியாக வேலை செய்யறது இருப்பாங்க. நீங்க ஒரு உதாரணம் எடுத்து நான் பாருங்க, நம்ம சூர்பனகா தெரியும், ராமாயணத்துல இல்லையா, ராமாயண சூர்பனகா என்ன மூக்கு காதலா லக்ஷ்மணன் ஆர்த்த பிறகு நேரா அவனுடைய அண்ணன் ராவண கிட்ட போயிட்டு அவனை தூண்டி விட்டுருச்சு. சீதாண்டது ரொம்ப அழகா இருக்கும். அப்போ அந்த அது கதை நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா, பயங்கரமா தூண்டி விட்டுருக்கு. அப்புறம் ராவணன் சொன்னார், அழகா இருந்தா நிறைய பசங்க இருக்காங்க, அதை பத்தி எதை கவர் பண்ண, சீதையை பத்தி கவர் பண்ண அவசியம் கிடையாது. ராவணன் ரொம்ப கேர்லெஸ்ஸா ஓகே விட்டு அப்படின்னு. அப்ப சும்மா சும்மா இருக்கா சூர்பனகா, ஏன்னா இது பழைய சாதிக்கணும், எப்படியாவது அவங்கள துன்பத்தை கொடுக்கணும்ட்டு ராமர் அப்புறம் சீதைக்கு துன்பத்தை கொடுக்கணும்ட்டு தூண்டி விட ஆரம்பிச்சது. ஐயா நீ அந்த மாதிரி இப்ப எனக்கு தங்கைக்கு இந்த மாதிரி ஆளை கூட நீ சட்டப்படுத்துறியா, எனக்கு அவ்வளவு கூட சக்தி கிடையாதா உங்களுக்கு, அந்த ராமனை எதிர்க்கிறதுக்கு உனக்கு தைரியமே கிடையாது, நீ ஒரு கோழை இப்படி தூண்ட ஆரம்பிச்சது. தூண்ட ஆரம்பிச்ச உடனே அவர் கோவம் வந்து ஓகே ரைட்டா சீதை போய் கழிச்சுட்டு வந்தாரு. அது கதை உங்களுக்கு தெரியும். ஓகே, தூண்டல் தூண்டுறது, தூண்டுற ஏதாவது தூண்டுற சக்தி இருந்தால்தான் நம்ம எந்த காரியமும் பண்ண முடியுங்க. எந்த காரியம் நம்ம பண்ண நினைச்ச கூட நம்ம உள்ளே அந்த தூண்ட சக்தி வரணும், இல்லாட்டி அப்படி டெல்ல கிடக்கும் சோம்பேட்டு உட்காந்துருக்கும். இந்த காரியம் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அந்த சக்தி உள்ளே இருந்து வர ஆற்றல், அதுதான் தூண்டுற சக்தி. அதாவது இயற்கையாக வர தூண்டுற சக்தி, தூண்டுற ஆற்றல், அதை குறிக்கிறது இந்த படிகம். படிகம் என்ன பண்ணும், கலர் நம்ம எப்ப வெளிச்சு கொடுக்கும், அதாவது படிக்க வந்து வெளிச்சத்துக்கு கொடுக்கும் இல்லையா. ஸோ நம்ம அனுபவத்தை பெற 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 இந்த அனுபவத்தினால இந்த படிகத்தில் இருக்கிற வெளிச்சம் ரொம்ப அதிகமாயிடும். நம்ம இதெல்லாம் ஒரு நினைவச்சிருக்கணும். நம்ம இதெல்லாம் நம்ம வந்து ஆற்றல் தளத்திலேருந்து பேசுறவங்க, எனர்ஜி லெவல்ல இருந்து பேசுறோம். இதை நீங்க படிக்க கை கண்ணுக்கு கண்ணில் அப்படின்ற படிக்கணும்னு நீ அனுப்பக்கூடாது. எனர்ஜி லெவல்ல பேசுற கண்ணுகள் படிக்கும். இது வந்து நம்மளுக்கு வெளிச்சம் கொடுக்கும். வெளிச்சம் கொடுக்குறது என்ன, தியானம் கொடுக்கும். எப்ப நம்ம நிறைய அனுபவங்கள் பெற்று தியானத்தை அடைகிறோமோ அந்த தியானத்தினால இந்த கிறிஸ்டல் இந்த படிகம் உண்ணும் நம்மளுக்கு வெளிச்சம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். வெளிச்சம் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தா எவ்வளவு நம்ம தியானத்தை அடைகிறோமோ இனிமேல் வாழ்க்கையில வர எல்லா சம்பவங்களுக்கும் எந்த விதமான நிலைமை வந்தாலும் நம்ம எவ்வளவு தியானத்தை அடைஞ்சோம் இல்லையா, அந்த தியானத்தை வச்சு அந்த நிலைமையை நம்ம ஃபேஸ் பண்ணி வெற்றிகரமா அதுல இருந்து வெளியேறுவோம். எந்த விதமான நிலைமை வந்தாலும், கஷ்டமான நிலைமை எந்த வந்தாலும் எல்லா நிலைமையும் நம்ம ஃபேஸ் பண்ணி வெற்றிகரமாக அது அதை அதை வெற்றி அடையிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுதான் இந்த படிக்கத்தை குடிக்கிறது. ஓகே, அப்புறம் எப்பயாவது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான ஃபீலிங் வந்து செய்யும் எந்த மாதிரி இருக்கு, எந்த மாதிரி நம்ம என்ன இந்த மாதிரி போறோமோ இல்லையா, எந்த வழியில போறோமோ, நம்ம சரியனுடைய போறோம், நம்ம உங்களுக்கு உண்மை தெரிய மாட்டேன்றது அப்படின்னு நீங்க அந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு வந்தது அப்படின்னாக்க, நம்மளுக்கு இந்த படிக சக்தி இருக்கு, படிக்கிற ஆற்றல் இருக்கு, இந்த படிகமான்ற கருவி நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு அந்த படிக்கத்தை பத்தி நீங்க படிக கருவியோடைய ஆற்றலை பத்தி நீங்க நினைச்சீங்கன்னாக்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புதிய மார்க்கம் உங்களுக்கு திறந்து காட்டப்படும். பார்த்தீங்களா மாஸ்டர் இதை சொல்ற படிக்கத்தை. அது மட்டும் இல்லாத இந்த படிகம் வந்து சமாச்சாரத்தை கொடுக்கும், படிகம் வந்து ஆற்றலையும் கொடுக்கும். அதனால நம்ம படிக்கிறது வந்து எது யூஸ் பண்றோம், நம்ம பிரமிட் யூஸ் பண்றோம் பாருங்க, பிரமிட் ஏன் படிக்கிறது யூஸ் பண்றோம், அதை வந்து அந்த எனர்ஜியை பாசிட்டிவ் எனர்ஜியை ஃபில்டர் பண்ணி நெகட்டிவ் எனர்ஜியை வெளியே தருத்தி பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் ஃபில்டர் பண்ணி கொடுக்குங்க உள்ள. அதனால படிக்க இருக்கும்போது படிக்க இருக்கிற பிரமிட் நீங்க தியானம் பண்ணீங்கன்னாக்க அனாவசியமான நெகட்டிவ் எனர்ஜியில் இருக்காது. படிக்கம் இல்லாத பிரமிட்ல நீங்க தியானம் பண்ணீங்கன்னாக்க எனர்ஜி எல்லா எனர்ஜியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில சமயம் நெகட்டிவ் எனர்ஜி வரது கூட கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஆனா படிக்க வச்சோனாக்க இந்த கிறிஸ்டல்ஸ் வச்சோனாக்க ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியே நின்றுட்டு பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் உள்ள வரும். ஸோ அதுதான் படிக்கத்தை குடிக்கிறது. ஓகே, சமாச்சாரம் கொடுக்கும் படிக்கும். ஏன்னா வெளிச்சம் வந்து சமாச்சாரம் தானே, வெளிச்சம் வந்தாக்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சமாச்சாரம் உங்களுக்கு வழித்தெரிஞ்ச மாதிரி தான், வழித்தெரிஞ்சது சமாச்சாரம். எந்த விதமான நிலவாக இருந்தாலும் நம்ம நல்ல நிலவுக்கு போயிடும் சமாஜம். அப்புறம் பதினோராவது கருவி ஆஸ்பிரின். ஆஸ்பிரின் என்ன, ஆஸ்பிரின் டேப்லெட் நம்ம போடுறோம் இல்லையா, டேப்லெட் ஆஸ்பிரின் எதுக்கு போவோம், தலைவலி வந்தது ஆஸ்பிரின் போடும், தலைவலி ஜலதோஷம் உடம்பு வலிகள் ஜாயிண்ட் பெயின்ஸ் இதெல்லாம் வந்திருக்க ஆஸ்பிரின் போடுவோம்.
இதை என்ன சொல்றாரு, இந்த கழிவு மூலமா என்ன சொல்றாரு, இந்த ஆஸ்பிரின் இப்ப இவ்வளவு கருவிகள் நம்மகிட்ட இருக்கு, கிட்டத்தட்ட நம்ம இது 11வது கருவி ஆஸ்பிரின், 10 கருவிகள் நம்மகிட்ட வச்சிருக்கோம். இத்தனை கருவிகளை வச்சு நம்ம புதிய ஆற்றல பயணம் செய்து போகும்போது கட்டாய நம்மளுக்கு நிறைய கஷ்டங்கள்லாம் வரும், நிறைய கஷ்டமான அனுபவங்கள் வரும், நிறைய கஷ்டமான சூழ்நிலைகள் வரும், நிறைய ஆளுங்களோட நம்ம தொடர்பு கொள்ள வேண்டியதா இருக்கும். அந்த ஆளுங்களோட நம்மளுக்கு நிறைய கஷ்டமான சூழ்நிலைகள் வரலாம், நிறைய கஷ்டமான செயல்கள் வரலாம், நம்மளுக்கு நிறைய கஷ்டம் கொடுக்கலாம். இந்த மாதிரி கஷ்டங்கள், இந்த மாதிரி சூழ்நிலைகள் இதெல்லாம் நம்மளுக்கு வரும்போது நம்ம ஒரு ஆஸ்பிரின் போட வேண்டியது. அதாவது தலைவலி வந்தா என்ன பண்ணீங்க, ஜலதோஷம் வந்தா என்ன பண்ணீங்க, இயற்கை வாழ்க்கையில ஆஸ்பிரின் போட்டுப்போம், கொஞ்சம் ரெஷத்துல சரியா போயிடும். இந்த இந்த ஆற்றலாக இருக்கிற ஆஸ்பிரின் அதை நீங்க போட்டீங்கன்னாக்க அந்த சூழ்நிலைய தைரியமா ஃபேஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு சக்தி வந்துடும். அதே மாதிரி ரொம்ப அதிகமா சூழ்நிலை நம்ம கண்ட்ரோல் போயிடுச்சுனாக்க ஓகே சட்டப்படுத்தாத இருக்கக்கூடிய திறம வந்துடும். பார்த்தீங்களா, இதெல்லாம் ஆஸ்பிரின்ற இந்த டேப்லெட், எனர்ஜி டேப்லெட் இதனால நம்மளுக்கு வருது. ஓகே, உடம்புல கூட எந்த விதமான பாதிகள் வந்தாலும், உடம்புல கூட எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும் அதெல்லாத்துக்கும் நம்ம தாங்கக்கூடிய சக்தி வந்துடும் இந்த ஆஸ்பிரின். எப்படி இந்த மாதிரி கஷ்டங்கள் கஷ்டமான சூழ்நிலைகள் நம்மளுக்கிட்டே இருந்து வந்தாலும், நம்ம உடம்புல வியாதிகள் வந்தாலும், மற்றவங்ககிட்டே இருந்து நம்மளுக்கு கஷ்டமான சூழ்நிலை எது வந்தாலும் கூட அது எல்லாத்தையும் தாங்கிக்கக்கூடிய சக்தி நம்மக்குள்ள இருக்கு என்ற நினைப்பு நம்மளுக்கு வரும், அது ஆஸ்பிரின் டேப்லெட் வச்சுக்கலாமா சார். ஸோ இந்த மாதிரி கருவிகள் பதிவு கருவிகளை சொல்லியிருக்காரு. ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு, ஆனால் அது இன்னொரு முக்கியமான விஷயம் அடிக்கடி என்ன சொல்றாருனாக்க, இந்த கருவிகள்ல நீங்க இதை இப்ப நம்ம சொல்லியிருக்கோம்ல, உண்டுகோல், அப்புறம் வந்து பேட்டரி, அப்புறம் வந்து ஸ்பாட்லைட்டு, பைனாகுலர்ஸு, ஓகே, அப்புறம் இந்த உண்டு கை கை கம்பு கை கம்பு படிகம் ஆஸ்பிரின் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்க, இதெல்லாம் நம்ம வந்து தலைகாணி இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்க நம்ம பிசிக்கலா, அதாவது பௌதிகமான வாழ்க்கையில நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா இது ஆற்றல் மூலியமா இது வேலை செய்யும், பழைய எனர்ஜிலிருந்து புதிய எனர்ஜிக்கு நம்ம சிருஷ்டி பண்ணும் போது போகும்போது. ஸோ இந்த இதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறது தெரிஞ்சுக்கினாக்க, அதாவது இந்த எனர்ஜி எப்படி யூஸ் பண்றது தெரிஞ்சுக்கிறது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆற்றலை எப்படி பயன்படுத்திக்கிறது அந்த தெரிஞ்சுக்கினாக்க, இந்த கேரக்டர் நம்ம அடையிறதுக்கு அடைஞ்சானாக்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியா போயிடும். ஸோ இதெல்லாம் நமக்கு இருக்கு அன்றதை நம்ம முதல்ல ஏத்துக்கணும், ஒத்துக்கணும், அங்கீகரிக்கணும், இவ்வளவு சக்தி நம்மகிட்ட இருக்குன்ட்டு. ஸோ இந்த சக்தியெல்லாம் நம்ம இருக்கு எப்படி தெரிஞ்சுப்போம், அப்பப்போ நம்ம பிரயோகம் பண்ணணும். நம்ம இந்த சக்தியை நம்ம இருக்கிற இதோட வச்சு நமக்கு சில ட்ரையல்ஸ் பிரயோகம் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கோ இந்த சக்தி நம்ம இருக்கா அப்படி தெரிஞ்சுக்கலாம். ட்ரையல் பண்ணா தெரியும். ஸோ ட்ரையல் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல ஆன்மீகமாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கணும். ஓகே மாஸ்டர், எப்போ இந்த சக்தி நம்ம கிட்ட இருக்குன்னு தெரியும், அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த சக்தியில இந்த கருவிகளை டப்பா கூட தான் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, டப்பா என்ன நம்ம கூட தான், அவ்வளோதான். நீங்கள் போதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கார்பெண்டர்கிட்டயோ இல்லை சிஸ்டர் பெரிய ஆள், அப்புறம் வந்து கொத்தனார் இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் டப்பால் எடுத்து வருவாங்க, பையிலேயோ டப்பால் எடுத்து வருவாங்க, அவங்க பண்ணுற டூல்ஸ் எல்லாத்தையும் கருவி எல்லாத்தையும். அதே மாதிரி நம்ம மனம், நம்ம உடல் அந்த டப்பால் இந்த கருவிகள் நம்ம இருக்கு, அதை எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதா, அது தவிர வேறு கிடையாது. ஸோ எப்போ யூஸ் பண்ண நம்ம ஆரம்பிப்போமோ அந்த சந்தர்ப்பம் வரும்போது அந்த கருவிகள்லாம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அது இருக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, தெரிஞ்சுக்கிட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னாக்க அந்த சந்தர்ப்பம் வரும்போது அதை பற்றி நினச்சிருந்துச்சோங்கன்னா ஓகே, மற்றவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்மளுக்கு ரொம்ப துன்பம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி வரும்போது ஓ நம்மக்கிட்ட தான் இருக்கிய தைரியமாக இருக்கிறதுக்கு சட்டப்படுத்த இருக்கிறதுக்கு அதை அந்த அது அதனால் நம்மளுக்கு தொந்தரவு இல்லையே, ஸோ அதை பற்றியா நம்ம சட்டப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆஸ்பிரின் டேப்லெட் ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட இருக்கு, அந்த மாதிரி பற்றி வந்துடும் பார்த்தீங்களா மாஸ்டர். இது நம்மளுக்கு ஓகே ரைட். அப்புறம் வேற என்ன சொல்றாரு, இதை வந்து நீங்கள் சூழ்நிலை இதை வந்து பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க, நம்மளுடைய உடல் நிலைமையை சரியாகிறதுக்கு மட்டும்தான் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன் ஞானத்துக்கு வராங்க, நீங்கள் ஞானத்துக்கு வர்றவங்களை நீங்கள் 99% நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க உடல் நிலைமை சரி கிடையாது, அதை தீர்த்துக்கிறதுக்கு தான் ஞானத்துக்கு வராங்க.
ஆனா டொபாஸ் என்ன சொல்றானுக்கு அதுதான் அதுதான் நம்முடைய லட்சியம் கிடையாது. நீங்க சூழ்நிலை கூட மாத்திக்கலாம், உங்க சூழ்நிலை கூட நீங்க மாத்திக்கிறதுக்கு இருக்கிற கெப்பாசிட்டி அதாவது திறமை உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி மாத்திக்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றாரு, ஒரு உதாரணம் சொல்றாரு. ஓகே, நம்ம இப்ப ஒரு வீடு இருக்கு வாடகைக்கு, அந்த வீட்டுக்கு வாடகைக்கு யாரும் வரல, ரொம்ப நாள் காலியா இருக்கு. ஸோ இது இந்த அந்த ஆற்றல் கருவிகள் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்றது அப்படின்ட்டு. ஸோ அந்த ஜானி என்ன பண்ணாங்க, ஒரு ஜானி என்ன பண்ணாங்க, ஓகே அந்த அந்த வீட்டை அப்படியே ஒரு கையில அவங்க கையில அந்த வீட்டு வீடு பொம்மையை கையில கற்பனை பண்ணி இந்த வீடு இருக்கிற மாதிரி பாத்துக்கினாங்க. பார்த்துக்கிட்டு எந்த ஆற்றல்னால இந்த வீடு நிறைஞ்சிருக்கோ அந்த ஆற்றல் முழுசா தெய்வ தத்துவத்தோட முடியும் நிறையணும், திவ்ய தத்துவத்தோட நிறையணும், தெய்வ சக்தியோட நிறையணும் அப்படின்ட்டு நினைச்சாங்க. நிறைய பேர் வந்து பார்த்து போறாங்க, யாரும் வர மாட்டேன்றாங்க. தெய்வ தத்துவத்தோட முதல்ல இது நிறையணும் நிறையணும். அப்ப எந்த விதமான நெகட்டிவ் எந்த விதமான எனர்ஜி அதுல இருக்கு, நெகட்டிவ் எனர்ஜியா இருந்திருக்கும், அதனால தான் நிறைய பேர் வரல. இப்ப தெய்வ தத்துவத்தோட இது நிறையணும், தெய்வ அந்த மாதிரி நினைச்ச உடனே நெகட்டிவ் எனர்ஜி ஆட்டோமேட்டிக் போயிடும். அப்புறம் அதுக்குள்ள எனர்ஜி மேக்னட் வச்சு, அதாவது காந்தம் சொன்னியா, எனர்ஜி மேக்னட், இந்த எனர்ஜி மேக்னட்ல எல்லாருக்கும் யாராரு இதை பார்க்க இந்த வீட்டை பார்க்க வர்றாங்களோ அவங்க எல்லாரும் இதை அட்ராக்ட் பண்ணி ஈர்ப்பு சக்தியால எனக்கு பிடிச்சவங்க, எனக்கு தொந்தரவு பண்ணாத எனக்கு பிடிச்சவங்க, என்னோட ஒற்றுழை கூடுறவங்க நிறைய நாள் இந்த வீட்டில் சந்தோஷமா வாழ்றவங்க இந்த வீட்டுக்கு வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வச்ச இந்த எனர்ஜி மேக்னெட்டு அவங்கள ஈர்ப்பு சக்தியோட அட்ராக்ட் பண்ணும் அப்படின்ட்டு சங்கல்பம் பண்ணிட்டேன். பண்ண இத்தனை மாசமா சும்மா கிடைக்கிறது, பண்ண உடனே ஒரு வாரத்தில் அவங்களுக்கு வீட்டு வாடகை வந்தா நல்ல பேர் வந்து பார்த்தீங்களா, ஒரு ஜானியோட அனுபவம் இருக்கு. நம்மளோட அந்த கருவிகள் இருக்கு, அது யூஸ் பண்ணது எப்படின்னு தெரிஞ்சுன்னா போதும். அதே மாதிரி சூழ்நிலை, சூழ்நிலை நம்ம சரிப்படுத்தணும்னாக்க எந்த விதமான சூழ்நிலையாவது நம்ம சரிப்படுத்திக்கலாம். நட்புகள், நம்மளோட நம்மளோட தொடர்புகள், நட்புகள், அதோட தான் நம்ம நிறைய பிரச்சனைகளை வருது. ஸோ அதெல்லாம் அந்த அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கணும்னாக்க உடனே நம்ம இந்த சங்கல்பத்தை வச்சுக்கிட்டு நான் எந்த இடத்துல இருக்கணும், நான் எந்த இடத்துக்கு போகிறேனோ, நான் யாரோட தொடர்பு வச்சுக்கிறேனோ அவங்க எல்லாருமே பாசிட்டிவ் எனர்ஜினால அப்புறம் அந்த அன்பு எனர்ஜினால உருவாக்கப்பட்டு அவங்கள அந்த எனர்ஜி பாஞ்சு எனக்கும் அவங்களுக்கும் நடுவில் இருக்கிற நட்புகள் ரொம்ப சாந்தமாக ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்ட்டு சங்கல்பம். ஆட்டோமேட்டிக்கா எல்லா நேரமும் நடக்கும். அதான் புதிய ஆற்றல வர்ற மாற்றங்கள், பழைய ஆற்றல இந்த மாதிரி பண்ணாலும் ஓகே நம்ம தலைவிதி கர்ம நம்மளுடைய விதி அப்படின்னு நம்ம பண்ணிடுவோம். புதிய ஆற்றல அது கிடையாது, எதனால மாத்திடலாம், என்னென்ன சுவிச் பண்ணலாம். ஸோ இந்த கருவி யூஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் பண்ணலாம் பார்த்தீங்களா மாஸ்டர். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம எப்படி சங்கல்பத்தை எப்படி சங்கல்பம் வச்சுக்கலாம். சங்கல்பம்னாக்க பலமான எண்ணம், நம்ம சங்கல்பத்தை எப்பயும் பாசிட்டிவாக வச்சுக்கணும், நேர்முறை சங்கல்பமாக இருக்கணும். எதிர்முறை சங்கல்பம், எதிர்முறை வார்த்தைகள் அதை வரக்கூடாது. பிளஸ் டூவில் நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம். அதே சங்கல்பத்தை எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் பிளஸ் டூ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துடணும் பார்த்தீங்களா. ரெண்டுத்தினுடைய எண்ட் ரிசல்ட் என்ன, கடைசி நோக்கம் என்ன, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும் பிளஸ் டூவில். அதானே முதல் சங்கல்பம் என்ன, நான் பிளஸ் டூவில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும். இரண்டாவது சங்கல்பம் என்ன, கஷ்டப்பட்டவர் நான் பிளஸ் டூவில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும். இரண்டாவது சங்கல்பம், இரண்டு சங்கல்பத்துக்கும் ஒரு நோக்கம் ஒன்றா இருந்தாலும் இரண்டாவது சங்கல்பத்தை பாருங்க, கஷ்டப்பட்டன்ற வார்த்தை வந்துருச்சு, அதான் நெகட்டிவ். அந்த மாதிரி வார்த்தை வந்தால நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். கஷ்டப்பட்டாலும் வந்தாலும் நீங்கள் வருவீங்க, வராட்டியும் போகணும் பிளஸ் டூவில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா. ஸோ இந்த வார்த்தைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகள் எந்த விதமான எதிர்வழி வார்த்தைகள் இருக்கக்கூடாது. முடியாது, கிடையாது, மாட்டேன், இந்த மாதிரி வார்த்தைகள் இல்லை, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்மளுடைய சங்கல்பத்தில் வரக்கூடாது. இந்த மாதிரி வார்த்தைகள் சங்கல்பத்தில் வந்தது ஆட்டோமேட்டிக்காக நம்ம நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் நம்ம அட்ராக்ட் பண்றோம், ஆற்றல் அட்ராக்ட் பண்றோம் அர்த்தம். எனக்கு எந்த விதமான வியாதியும் இருக்கக்கூடாது, உங்க நோக்கம் என்ன, முழு ஆரோக்கியம் வேணும்,
அதுதானே எந்த விதமான வியாதி இருக்கக்கூடாது வியாதி இருக்கக்கூடாது இந்த மாதிரி சங்கடபத்தை நீங்க வச்சு ரெண்டு நெகட்டிவ் வார்த்தைகள் இருக்கு வியாதி இருக்கக்கூடாது அப்ப வியாதி இருக்கும் நீங்க வியாதியில இருந்து வெளியே வர முடியாது எனக்கு பரிபூர்ண ஆரோக்கியம் வேணும் இந்த மாதிரி சங்கல்பத்தை நீங்க ரெண்டு நோக்கம் உண்டுதானே பாத்தீங்களா சங்கல்பத்தை எப்பயுமே நம்ம எழுதிட்டு பேப்பர் மேல எழுதி நாலஞ்சு வாட்டி படிச்சுக்கிட்டு இதுல எந்த விதமான நெகட்டிவ் வார்த்தைகள் கிடையாது அப்படின்ட்டு நீங்க தீர்மானம் பண்ணிட்டு அப்புறம் சங்கல்பத்தை தியானம் பண்ணணும் சங்கல் பயிற்சி தியானம் பண்ணி அது நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அது நடந்து போனா எப்படி இருக்குன்ற மாதிரி உணரணும் அதான் எமோஷன் தாட் ஃபீலிங் எமோஷன் உருண்டு நடந்து போச்சு அப்படின்னு நினைச்சு நீங்க நம்பி பரிபூர்ணமான நம்பிக்கை வச்சு நடந்து போச்சு நடந்து போனா எப்படி இருக்குன்ற விஷயத்தை நடந்து நம்பி நன்றி செலுத்தி விட்டுறணும் அவ்வளவுதான் ஆட்டோமேட்டிக்கா நடக்குங்க நடுவில் சந்தேகம் வந்தது நடக்குமா நடக்காதோ முடியுமோ முடியாதோ சந்தேகம் வந்தது அது அப்படியே போயிடும் நடக்காது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் சங்கல்பத்துல ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஓகே இப்போ நம்ம தொடர்புகள் நம்ம சங்கல்பிச்சு ஏற்கனவே அடிக்கடி வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வருது இல்லை பக்கத்து வீட்டில் நிறைய ஃபைட்டிங்கெல்லாம் வருது அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு எந்த விதமான எல்லாரும் எந்த விதமான பிரச்சனை கூடாது உங்களுடைய நோக்கம் என்ன எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அதானே ஆனா நீங்க என்ன சங்கல் பண்றீங்க யாரோடய எனக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது யாரோடையும் பிரச்சனை இருக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா ரெண்டு நெகட்டிவ் வார்த்தைகள் பிரச்சனை இருக்கக்கூடாது நெகட்டிவ் எல்லாரோடையும் நான் எல்லாரும் எனக்கு ஒட்டுழைச்சு அமைதியா இருக்கணும் சாந்தமா இருக்கணும் பிரசாந்தமா இருக்கணும் புரிஞ்சு போச்சு அதுதான் பாசிட்டிவ் சங்கல் என்னுடைய பாஸ் என்னை திட்டக்கூடாது நோக்கம் என்ன பாஸ் திட்டாத ஒன்றும் புகழணும் இல்லை திட்டாத இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும் அதுதானே அந்த மாதிரி சங்கல்பிச்சுக்கிறேன் திட்ட இருப்பார் பாஸ் என்னுடைய எஜமான் என்னோட எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு ரொம்ப சாந்தமாக பேசணும் இது பாசிட்டிவ் சங்கல்பம் பார்த்தீங்களா சங்கல்பம் வைக்கிறதுலே நம்மளுக்கு அதை கற்றுக்கணும் அது ஒரு ஆர்ட் கண்ணை விட சங்கல்பத்தை வச்சு மாட்டிப்போம் ஏன்னா அந்த சக்தி நம்மளுக்குள்ள இருக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ எத்பாவம் தத்பாவத்தை நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடந்து போயிடும் அதனால சங்கல்பத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும் மாஸ்டர்ஸ் இதுதான் தொபையாஸ் சொல்றாரு எல்லாமே நமக்கு தான் இருக்கு ஆனால் நீ சங்கல்ப சக்தி உங்களுக்கு இருக்குன்ட்டு இவன் கஷ்டப்படணும் அவன் கஷ்டப்படணும் எப்படியாவது அவன் கஷ்டத்தை அவன் கஷ்டப்பட்டு எனக்கு லாபம் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா அதெல்லாம் நெகட்டிவ் சங்கல்பம் அந்த மாதிரி சங்கல்பத்தை நீங்க வச்சீங்கன்னாக்கா மற்றவங்களை துன்பம் கொடுக்கும் சங்கல்பத்தை நீங்க வச்சீங்கன்னாக்கா அதை நீங்களும் அனுபவிப்பீங்க ஏன்னா சுஷ்டியில எல்லாமே சுஷ்டியில இயற்கையில இருக்கிற எல்லாமே அன்பு தயா கருணா அந்த எனர்ஜியெல்லாம் ஒழுங்காக வேலை செய்யும் அதுக்கு எதிர்ச்சியாக இருக்கிறத துவேஷம் பகை கோபம் இந்த மாதிரி நீங்கள் எதை வச்சு சங்கல் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அடிக்கும் திருப்பி அடிக்கும் ஸோ மாஸ்டர் இந்த சங்கல்பத்தை நம்ம கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும் இதை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஓகே ஸோ இது எனர்ஜி யூஸ் பண்ணுறது டெக்னிக் தான் இது எல்லாமே ஓகே மாஸ்டர் நம்ம இன்னைக்கு இந்த இந்த கருவிகள் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதை பற்றி நம்ம கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணலாம் ஒரு 15 minutes ஸோ எல்லாம் உட்காருங்க அமைதியை கண்ணை மூடிக்கிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா அதை அப்படியே கேட்டுருங்க கேட்டுக்கிட்டு ஃபுல் மெடிடேஷனில் உட்காருங்க பரமர்ஷி பித்தாம பத்ரிஜியும் நான் இந்த தியானத்துக்கு வர வைக்கிறேன் நம்மளுக்கு தியானம் கொடுக்குற தொகையாஸ் மாஸ்டர்லையும் மெடிட்டான் மாஸ்டர்லையும் கிரேயான் மாஸ்டர்லையும் மற்ற எல்லா ஹாஸ்டல் மாஸ்டர்ஸையும் நான் வரவேற்கிறேன் கிரிம்சன் சக்தியுடைய எனர்ஜிஸ் நான் வரவேற்கிறேன் ஆர்கிடோரியன்ஸையும் பிளேடியன்ஸையும் நான் வரவேற்கிறேன் உங்களுடைய இயற்கையான சுவாசத்தை நீங்கள் கவனியுங்க தொபையாஸ் கொடுத்த முதல் கருவி தளபதியுடன் உண்டுக்கோள் இந்த உண்டுக்கோள் இருக்கு என்ற விஷயத்தை நம்ம ஏற்றுக்கணும் பூர்ணாத்முடைய சக்தி எனக்கு இருக்கு என்ற விஷயத்தை ஏற்றுக்கோங்க இந்த உண்டுக்கோளை பயன்படுத்துறதுக்கு தேவை இருக்கிற
ஆற்றலையும் சாமர்த்தியத்தையும் திறமை இருக்கிட்ட இருக்கு. இந்த ஊன்றுகோல் நான் புதுசா அங்கீகரிக்கிறேன். இந்த ஆற்றலை எனக்குள்ள நான் இணைச்சிக்கிறேன். என்னுடைய அணு அணுவிலையும் ஒவ்வொரு செல்லிலையும் ஒவ்வொரு கணத்திலையும் இந்த சக்தி போய் சேர்றது. தலைகாணி புதிய ஆற்றலுக்கு தேவைக்கிற இந்த தலைகாணி கருவியை நான் ஏற்றுக்கிறேன், நான் சேகரிக்கிறேன். இந்த தலைகாணி கருவினால எனக்கு நிறைய சூக்ஷ்மத்தில் பயணங்கள் ஹாஸ்டல் டிராவல் பெறுவேன். இதை கனவுகளில் கூட புதிய ஆற்றலுக்கு வேண்டிய எல்லா தியானங்களையும் நான் பெறுவேன். என்னுடைய தூக்க நிலைமையிலையும் என்னுடைய விழிப்பு நிலையிலையும் நிலைமையிலையும் நான் அதை பெறுவேன். இந்த தலைகாணி கருவி ஆற்றல் என்னுடைய உடலில் இருக்கிற எல்லா செல்ஃபிலையும் போய் இணைஞ்சிருக்கு. பேட்டரி கருவி, இந்த பேட்டரி கருவியை நான் அங்கீகரிக்கிறேன். புதிய ஆற்றலில் சுஷ்டி பண்ண வேண்டி தேவை இருக்கிற எல்லா சக்திகளும் நிரந்தரமா இந்த பேட்டரி மூலமா நான் பெறுவேன். இந்த பேட்டரியுடைய கருவியின் ஆற்றல் என்னுடைய உடல்ல இருக்கிற எல்லா செல்ஸ்லையும் கலந்து விடுகிறேன். நான் எந்த காரியமும் பண்ணாலும் பௌதிகமா எனக்கு சக்தி கம்மியாக நிரம்பற இந்த பேட்டரியிலிருந்து சார்ஜ் ஆகி முழு ஆற்றலை நான் அடையும். ஃபிளாஷ் லைட், டார்ச் லைட் கருவி, இந்த ஃபிளாஷ் லைட் டார்ச் லைட் கருவியை நான் அங்கீகரிக்கிறேன். என்னுடைய ஆன்மீக பயணத்தில், என்னுடைய பௌதிக பயணத்தில், வாழ்க்கையில வழி தவறி போனால் சரியான வழி காட்டுறதுக்கு இந்த டார்ச் லைட் உடன் வெளிச்சம் நான் உபயோகப்படுத்துவேன். எந்த விதமான நிலைமைகள் வந்தாலும் அந்த நிலைமைகளுடைய பரிபூர்ண ஞான ஒளி இந்த சர்ச் லைட் மூலியமா நான் பெற்றுக்கொள்வேன். இந்த ஃபிளாஷ் லைட்டுடைய ஆற்றல் என்னுடைய எல்லா உடல் செல்லிலையும் மெர்ஜாயிட்டு மெர்ஜாய் கலந்து ஸ்திரமாய் நிற்கும். இருபக்ஷ ரேடியோ, இந்த இருபக்க ரேடியோவை நான் அங்கீகரிக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த இருபக்ஷ ரேடியோ ஆற்றல் என்னுடைய உடல்ல எல்லா செல்ஸோடய கலந்து முழு சக்தியை தேவைக்கும் போது குறுக்கடமாய் இந்த சக்தி என்னுடைய உடல்ல ஸ்திரமாய் நிலைக்கும். இந்த கருவியிலேருந்து வர்ற சக்தினால இந்திய சமாச்சாரங்களை ஹாஸ்டல் மாஸ்டர்லேருந்து பெற்றுக்கொள்வோம், இல்லை என்னுடைய சமாச்சாரத்தை ஹாஸ்டல் மாஸ்டர்த்துக்கு சேர்க்கவோ திறமைகள் பின்புள்ள வந்து சேரும். கையுறை ஆற்றல் என் கருவி நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதனுடைய சக்தி என்னுடைய உடலில் இருக்கிற எல்லா செல்ஸ்லையும் இது ஸ்திரமாக என்னுடைய உடலில் இந்த கருவியுடைய சக்தி நிலைந்திருக்கிறது. இதனால் எனக்கு அனைத்து ஹீலிங் பவர்ஸ் கிடைக்கும். காந்தம்
நான் ஏற்றுக்க இந்த ஆற்றல் உடம்புல இருக்க எல்லா செல்ஸ்லையும் கலந்து போயிருக்கு. இதனால் ஆன்மீகமாக முன்னேறத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சக்தி ஆகும். பைனாகுலர்ஸ் கருவி நான் ஏற்றுக்கிறேன். இதனுடைய ஆற்றல் என்னுடைய உடலில் இருக்கிற எல்லா கணுக்களையும் அணுக்களையும் போய் சேர்ந்து நிலைத்து இருக்க வேண்டும். இதை நான் சுயநலத்துக்காக பயன்படுத்த மாட்டேன். யோக கல்யாணத்துக்கு இதை பயன்படுத்துவேன். கைக்கும் இதை நான் ஏற்றுக்கட்டு இந்த ஆற்றல் என்னுடைய உடம்புல இருக்கிற எல்லா செல்ஸையும் கலந்து நிலைந்து இருக்க என்னுடைய வாழ்க்கை முழு பேலன்ஸோட அமையும். வணிகக்கருவி இதை நான் ஏற்றுக்கட்டு என்னுடைய எல்லா உடலில் இருக்கிற செல்ஸ்லையும் இந்த ஆற்றலை இணைத்து ஸ்திரமாய் இருக்கிற மாதிரி வேண்டிக்கிறேன். இதனால் என் உள்ள இருக்கிற சுயமான தூண்டுதல் சக்தி அன்பு கருணை தயா ஆற்றல்கள் உலக நன்மைக்காக பயன்படணும். ஆஸ்பிரின் கருவி ஆற்றல் நான் ஏற்றுக்கிறேன். இந்த கருவியுடன் ஆற்றல் இந்த உடம்புல இருக்கிற எல்லா செல்ஸையும் கலந்து சிரமாய் நிலைந்து இருக்கும். இதனால் வெளிப்புறத்திலிருந்து மற்றவங்களோட கஷ்டங்களோ இல்லை நிலைமைகளிலிருந்து வர்ற கஷ்டங்களோ எதுவுமே என்ன பாதிக்காது. இந்த சக்திகள் கொடுத்த எல்லா ஆஸ்ட்ரோ மாஸ்டர்ஸும் இந்த தியானத்தை கற்றுக்கிற வாய்ப்பு கொடுத்த பிரம்மஷி பிதாமக பத்ரிஜிக்கும் மற்ற ஆஸ்ட்ரோ மாஸ்டர்ஸுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மூத்த மாஸ்டர்ஸ் நிதானமாக நம்ம தியானத்துலேருந்து வீட்டில் வரலாம். இதெல்லாம் உங்களுக்கு மேக்சிமம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. நம்ம அடுத்தது 6வது சாப்டருக்கு நம்ம நாளிலிருந்து போக ஆரம்பிப்போம். எல்லாருமே பிஎம்சி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் எல்லாருக்கும் சொல்லி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி அட்வைஸ் பண்ணுங்க. நிறைய ஆன்மீக நிகழ்ச்சிகளை நம்ம பங்கு பெற்று ஆன்மீக ஞானத்தை அடைஞ்சு நம்ம முன்னேறலாம் ஆன்மீகம். ஓகே மாஸ்டர்ஸ், நன்றி. நாளைக்கு பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் என்னும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் என்னும் பட்டனை அழுத்தவும்.